இந்திய பிரதமர் செய்தியாளர்களை சந்தித்து 10 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளதாகவும் இறுதியாக செய்தியாளர்களை சந்தித்த பிரதமர் மன்மோகன் சிங் தான் என்றும் காங்கிரஸ் கட்சி தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளது. த வயர் கேட்டில் வெளியான செய்தியை பகிர்ந்து காங்கிரஸ் இதனை தெரிவித்துள்ளது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு இதே நாளில் பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் செய்தியாளர்களை சந்தித்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 100-க்கும் மேற்பட்ட செய்தியாளர்கள் பங்கேற்ற அந்த சந்திப்பில் 62 கேள்விகளுக்கு எந்த தயாரிப்பும் இல்லாமல் மன்மோகன் சிங் பதிலளித்தார். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் தனது பதவிக்காலத்தில் 117 முறை செய்தியாளர்களை சந்தித்து பேசியுள்ளார். அதே நேரத்தில் 2014ஆம் ஆண்டு பிரதமராக பதவியேற்ற நரேந்திரமோடி 10 ஆண்டுகளில் ஒரே ஒருமுறை கூட செய்தியாளர்களை சந்திக்கவில்லை என்றும் த வயர் ஏடு தெரிவித்துள்ளது. சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் பூட்டர் பவுண்டேஷன் நிறுவனம் தொடங்கிய மோசடி விவகாரத்தில் பெரியார் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் பல்கலைக்கழக கல்லூரி முதல்வர் ஜெயராமன், துணைவேந்தரின் தனி செயலாளர் சுப்பிரமணிய பாரதி, தற்போதைய பதிவாளர் விஸ்வநாதமூர்த்தி, பல்கலைக்கழக கண்காணிப்பாளர் விஷ்ணுமூர்த்தி மற்றும் அவருடைய மனைவி 5 பேரையும் சேலம் கருப்பூர் போலீசார் விசாரணைக்காக அழைத்துள்ளனர். காலை 10 மணிக்கு விசாரணைக்கு ஆஜராகுமாறு அழைப்பு விடுத்துள்ளனர். நமீபியாவில் இருந்து இந்தியாவுக்கு கொண்டுவரப்பட்ட பெண் சிவிங்கி புலிகளில் ஒன்றான ஆஷா 3 குட்டிகளை ஈன்றுள்ளது. இந்த குட்டிகள் மத்திய பிரதேச மாநிலம் குரோ தேசிய பூங்காவில் மிகுந்த கவனத்துடன் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இந்தியாவில் 1952ஆம் ஆண்டே அழிந்துவிட்ட இனமாக அறிவிக்கப்பட்ட சிவிங்கி புலிகளை மீண்டும் கொண்டுவர ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுத்தது. இதற்காக நமீபியாவிடம் இந்தியா ஒப்பந்தம் மேற்கொண்டது. அதன்படி கடந்த 2022ஆம் ஆண்டு நமீபியாவில் இருந்து 3 ஆண் சிவிங்கி புலிகள், 5 பெண் சிவிங்கி புலிகள் என மொத்தம் 8 சிவிங்கி புலிகள் கொண்டுவரப்பட்டது. இந்த சிவிங்கி புலிகள் போட்ட குட்டிகள் அடுத்தடுத்து உயிரிழந்த நிலையில் தற்போது சிவிங்கி புலி 1 3 குட்டிகளை ஈன்றுள்ளது. போட்டி தொடங்கிய முதல் நாளிலேயே டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி விறுவிறுப்பான கட்டத்தை எட்டியிருக்கிறது. டாஸ் வென்று பேட்டிங்கை தேர்வு செய்த தென்னாப்பிரிக்கா அணி இந்தியாவின் அபார பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் முதல் இன்னிங்ஸில் வெறும் 55 ரன்களுக்கு சுருண்டது. முகமது சிராஜ் சிறப்பாக பந்து வீசி 6 விக்கெட்டுகளை அள்ளினார். பும்ரா, முகேஷ்குமார் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகள் வீழ்த்தினர். பின்னர் இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணியில் ரோஹித் சர்மா 39 ரன்னிலும் சுப்மன் கில் 36 ரன்னிலும் ஆட்டமிழந்தனர். மறுமுனையில் நிலைத்து ஆடிய விராட் கோலி 46 ரன்களில் ஆட்டமிழந்தார். ஒரு கட்டத்தில் 5 விக்கெட்டுக்கு 153 ரன்களை சேர்த்தியிருந்த இந்திய அணியில் 4 வீரர்கள் தொடர்ச்சியாக டக் அவுட் ஆனதால் அதே ஸ்கோருடன் முதல் இன்னிங்ஸை இழந்து ஏமாற்றத்திற்கு உள்ளானது. கடைசி 11 பந்துகளில் 5 விக்கெட்டுகளை இந்தியா பறிக்கொடுத்தது. இதனையடுத்து 98 ரன்கள் பின்தங்கிய நிலையில் 2வது இன்னிங்ஸை தொடங்கிய தென்னாப்பிரிக்கா அணி வீரர்கள் ஆட்ட நேர முடிவில் 3 விக்கெட்டுக்கு 62 ரன்களை சேர்த்துள்ளது. 36 ரன்கள் பின்தங்கியுள்ள தென்னாப்பிரிக்கா அணி வீரர்கள் 2வது நாளிலும் விக்கெட்டுகளை இழக்கும் பட்சத்தில் டெஸ்டில் இந்திய அணிக்கு குறைவான இலக்குடன் வெற்றி எளிதாகிவிடும் என்பது போட்டி விறுவிறுப்பான கட்டத்தை எட்டியிருக்கிறது. அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு குறித்து அமலாக்கத்துறை பதிலளிக்க சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையால் அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த ஜூன் 14ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுவை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தன. மேலும் ஜாமீன் மனுவை ஏற்க மறுத்த உச்சநீதிமன்றம் கீழமை நீதிமன்றத்தை நாடலாம் என்றும் தகுதியின் அடிப்படையில் முடிவெடுக்கலாம் என்றும் உத்தரவிட்டிருந்தது. இதையடுத்து ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி 3வது முறையாக முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சிப்கா தொழிற்பேட்டையில் கழிவுநீர் வெளியேற்றிய அலுமினியம் தயாரிப்பு ஆலையில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் ஆய்வு நடத்தினர். மழைநீர் வடிகால் வழியாக கடும் நெடியுடன் ரசாயன கழிவுநீர் வெளியேறியதை கிராம மக்கள் கண்டுபிடித்தனர். இதுகுறித்து மக்கள் அளித்த புகாரின் பேரில் சென்ற மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் கழிவுநீரின் மாதிரியை சேகரித்து சென்றனர். நேரடியாக வந்து அதை டிடிஎஸ் செக் பண்ணும்போது 20,000 காட்டக்கூடிய அந்த மீட்டர் வந்து எரர் காட்டுச்சு. மறுபடி என்ன பண்ணாங்கன்னா, ஆர்ஓ தண்ணியை சம அளவு கழிவு தண்ணிக்கு இணையாக ஆர்ஓ தண்ணி ஊற்றி மறுபடியும் டிடிஎஸ் செக் பண்ணும்போது மறுபடியும் வந்து எரர் காட்டுது. ஸோ அது வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கிறோம். அவங்களும் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறதா உறுதியளித்து சென்றிருக்கிறார்கள். தொழிற்பேட்டையில் இருந்து கழிவுநீரை வெளியேற்றுவதால் நீர் ஆதாரங்கள் பாதிக்கப்படுவதாக மக்கள் கூறுகின்றனர். இதுவரை கழிவுநீரை வெளியேற்றிய புகாரில் 11 நிறுவனங்களின் மின் இணைப்பும் தண்ணீர் இணைப்பும் துண்டிக்கப்பட்டுள்ளது.
சாமந்தி பூக்களை காரில் ஏற்றி வந்ததற்காக 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதை கண்டித்து நாமக்கல் ஆட்சியர் அலுவலகம் முன்பு பூக்களை கொட்டி அதன் உரிமையாளர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்செங்கோடு அடுத்த சீதாராம் பாளையத்தை சேர்ந்த ராமன் என்பவர் தனக்கு சொந்தமான காரில் ஓமலூர் சென்று சாமந்தி பூக்களை வாங்கிக் கொண்டு திரும்பியுள்ளார். வழியில் சேலத்தில் அவரது காரை மறித்த போக்குவரத்து போலீசார் சொந்த வாகனத்தில் லோடு ஏற்றக்கூடாது என கூறி 10,000 ரூபாய் ஆன்லைனில் அபராதம் விதித்தனர். இதனால் ஆத்திரமடைந்த ராமன் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு காரில் கொண்டு வந்த பூக்களை கொட்டி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். விரைந்து வந்த நல்லிப்பாளையம் போலீசார் அவரை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர். தெலங்கானா மாநிலத்தில் லிப்ட் கேட்டு காரில் ஏறிய பின்னர் தாமாகவே ஆடைகளை கிழித்துக் கொண்டு பலாத்காரம் செய்துவிட்டதாக கூறி அப்பாவிகள் பலரிடம் பணம் பறித்த பெண்ணை ஹைதராபாத் போலீசார் கைது செய்துள்ளனர். கைதான அந்த பெண்ணின் பெயர் சையது நயீமா சுல்தானா. சூப்லி ஹில்ஸ் சோதனை சாவடியில் இருந்து KPR பூங்காவிற்கு லிப்ட் தர வேண்டும் என்று கூறி அந்த வழியாக சென்ற காரில் ஏறி தமது பாணியில் மிரட்டி பணம் பறித்துள்ளார். தாம் வழக்கறிஞர் என்றும் அத்தனை சட்டங்களும் தெரியும் என்றும் கூறி ஓட்டுநரிடம் சுல்தானா பணம் கேட்டு மிரட்டியுள்ளார். இதனால் செய்வதறியாமல் தவித்த அந்த கார் ஓட்டுநர் பரமானந்தா காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் ஜூப்ளி ஹில்ஸ் போலீசார் விசாரணை நடத்திய பின்னரே சுல்தானா மீது நகரின் பல்வேறு காவல் நிலையங்களில் 17 வழக்குகள் நிலுவையில் இருப்பது தெரியவந்தது. அப்பாவிகள் பலரிடம் பலாத்கார வழக்கு போட்டு விடுவதாக கூறி சுல்தானா பணம் பறித்து இருப்பது தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கின் கூடுதல் குற்றப்பத்திரிகையில் அதிகாரிகள் ஊழியர்கள் என சுமார் 900 பேர் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்களுக்கு எதிராக வழக்கு தொடர இன்னும் அனுமதி கிடைக்கவில்லை என்று மத்திய குற்றப்பிரிவு காவல்துறை தரப்பில் சிறப்பு நீதிமன்றத்தில் கூறப்பட்டுள்ளது. இந்த வழக்கு நீதிபதி ஜெயவேல் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கூடுதல் குற்றப்பத்திரிகை ஏற்று வழக்கை நடத்துவதற்கான அனுமதி இன்னும் தமிழக அரசிடம் இருந்து கிடைக்கவில்லை என மீண்டும் தெரிவித்தார். இதனையடுத்து வழக்கு விசாரணையை அடுத்த மாதம் 2ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்து உத்தரவிட்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.